ஐயா வாக்கு பொது உழைப்பூச்சி ஐயா அவர்களுக்கு முதற் வணக்கம். எனக்கு ஏஎல்பி முறையை ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ராதாகிருஷ்ணன் சார். நான் பாண்டிச்சேரியில பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து எங்க ஊருக்கு செல்லிப்பட்டு அங்க இருக்கிறேன் சார். நான் ஒரு அரசாங்க ஊழியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். 6 மாசம் ஆக ஓய்வு பெற்று, ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக பாரம்பரியம் மற்றும் நாடி ஜோதிடத்தை வந்து தொழிலா பார்த்து இருக்கிறாங்க. அது அப்படியே கொஞ்சமா அந்த தொழில் போயிட்டு இருக்கு ஐயா. நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்ன யூடியூப்ல ஐயாவுடைய வீடியோ பார்த்தேன் ஐயா. லக்கணம் வளருதுன்றத பத்தி சிறப்பா பேசியிருந்தாங்க. எப்படி இந்த உடல் வளருதோ இந்த லக்கணமும் 120 வருஷத்துக்கு விம்சோத்ரி வருஷம் மூலமா ஒரு ராசி 10 வருடங்கள் 12 கட்டங்களுக்கும் பகிர்ந்தளித்து இந்த லக்கணத்தை கரெக்டா வச்சுக்கிறாரு, சரி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது ஐயாவுக்கு, அதனால ஒரு வணக்கம். ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் 9 பாதகங்களாக பிரித்து உள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு பாதத்துக்கு 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் கணக்கிட்டு ஒரு ராசி கட்டத்துக்கு 10 வருஷத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது ஐயா. அந்த பாரம்பரிய முறைக்கும் நாடி ஜோதிடத்திற்கும் நல்ல துல்லியமான ஒரு வழி இது கொண்டு போகுதுங்க ஐயா. அதுல ஒரு தோராய மதிப்புல போயிருந்தது, இது ஒரு நல்ல துல்லியமா பலன் எடுத்துக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்குதுங்க ஐயா. ரொம்ப புக்கு வந்து நான் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்ன 5 வாரி புக்கு வாங்கினேன் ஐயா. அதை வாங்கி எல்லாமே படிச்சு பார்த்துருக்குறேன். திரும்ப திரும்ப அதையே படிச்சு 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 பார்க்க பார்க்க என்னுடைய கொஞ்சம் இதை நாலேஜியை வளர்த்துக்கிறேன் ஐயா. அதுக்கு பிறகுதான் நான் அந்த யூடியூப் மெத்தடை பார்த்துட்டு நான் ஆபீஸுக்கு போன் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருந்து என்ன சொன்னாங்க, ஆகஸ்ட் 12ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. புத்தகத்தையும் அனுப்பி வச்சாங்க சார். நான் புத்தகத்தையும் அதை ஒரு ரவுண்ட் அடிச்சு படிச்சுட்டேன். திருப்பியும் அது திருப்பி 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 சந்தேகம் வர அளவுக்கு நான் வராத அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஐயா. இப்ப ஆரம்ப கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஆரம்ப முதல் படியில வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் நாளே வந்து பஞ்சாங்கத்தை பத்தி எடுத்தாங்க. 5 அங்கங்களை பத்தி நல்லா விளக்கமா அழகா எடுத்துரைத்தாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கிளாஸும் 2 நாள் 2 நாள் இருக்கும்போது நம்ம விட்டு போன சில விஷயங்கள் நுணுக்கங்கள் திருப்பி திருப்பி என்னால கேட்கும் போது நல்லா என் மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கீங்க ஐயா. அந்த வகுப்புகள் ஓடுறதும் ஒவ்வொரு ஆசிரியரும் குருமார்களும் சொல்லும் போது நிதானமாக பொறுமையாக அருமையா சொல்லி கொடுக்குறாங்க. அது சொல்ற அந்த கிளாஸ் நல்லா அருமையா இருந்து நல்லா உள்வாங்கிக்கிறேன் ஐயா. ஆள் மனசுல பதிய வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆணித்தரமா உள்ள படிச்சு போகுது. ரொம்ப சிறப்பாவே ஓடி இருந்த இந்த கிளாஸ் நல்லா அருமையா இருக்குதுங்க ஐயா. இந்த புத்தகத்தை படிச்சதால இன்னும் நல்லா மேலும் மேலும் என்ன நாலேஜை நான் வளர்த்துக்கிறேங்க ஐயா. அந்த துல்லியமான லக்கண பாவம் உள்ள கொண்டு போது இப்ப வந்து ஒரு தொழில் தான் 10ஆம் பாவத்தை எடுக்கிறாங்க. 10ஆம் பாவாதி பேர் எங்கிறாங்க. இப்போ ஒரு அரசு வேலையா இருந்தா அது எப்படி இருக்குது, அந்த சூரிய செவ்வாய் இருக்குது தொடர்பு, இதெல்லாம் பார்க்கும்போது துல்லியமான D9 பாயிண்ட் போகும்போது நல்லா துல்லியமா இருக்குதுங்க ஐயா. தோராய கணக்கே இல்லை, துல்லியம் தான். அடிச்சு கரெக்டா வந்த ஜாதகர்கிட்ட சொல்லறேங்க ஐயா. இப்ப நான் வந்திருந்த ஒரு மாத காலகட்டத்துல குறைஞ்சது நான் ஒரு ஜாதகம் ஒரு 25 ஜாதகம் என்கிட்ட வந்து ஐயா இந்த ஏபி மேத்தட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிறப்பா என்னை பாராட்டிட்டு போறாங்க ஐயா. முன்ன ஒரு மாதிரியா பார்த்தா இப்ப இப்போ ஒரு மாதிரியா பாக்குறியா, எப்படி எனக்கு இந்த லக்கணம் தான் இருந்தது இப்ப இந்த லக்கணம் வந்துருந்த எப்படி இருந்து கேக்குறாங்க ஐயா. அவங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்றேன். உடல் வளருது, பிறக்கும் போது உடல் அமைப்பு மன அமைப்பு, அப்ப ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு எப்படி வளருது அந்த விளக்கமா சொன்னப்படிதான் அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படி இருக்குதா, என்ன புது மெத்தடா இருக்குது என்றாங்க ஐயா, சொல்றாங்க எல்லாமே. அது ரொம்ப எனக்கு பெருமையாவும் இருக்குது ஐயாவுடைய இந்த கண்டுபிடிப்பு எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. தொழிலை நல்லா முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து இப்ப இந்த பாரம்பரிய மெத்தட்ல தான் சார் நான் தொழிலே போட்டியில் இருந்தேன். இப்ப எனக்கு இந்த முறை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. இந்த கத்து கொடுக்குற இந்த ஆரம்ப கல்விக்கு வந்து அனைத்து குருமார்களும் இதை நினைக்கும் போது ரொம்ப அதுவும் நிதானமா ஒருத்தர் கேட்கற கேள்விக்கு பொறுமையா இருந்து எடுத்து நீங்க சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருக்கு சார். அது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் வந்து இந்த ஏபி மெத்தட இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் போய் இதை படிக்கணுங்க ஐயா. எல்லாம் கத்துக்கணும். வீட்டுக்கு ஒரு ஆளு 2 பேர் படிச்சு தன்னுடைய வாழ்க்கைய கடந்த காலங்களை நிகழ்காலங்களை எதிர்காலங்களை கணித்து நல்ல நேரம் கெட்ட நேரமும் அசுப நேரம் சுப நேரத்தை எப்படி நம்ம நகர்த்திக்கலாம் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு நம்ம துல்லியமா கணக்கத்துக்கு அனைவரும் இதை படிக்கணும் ஐயா.
இதுல என்ன ஒரு ரெக்வஸ்ட்னாக்கா, இந்த ஜோதிட கல்விய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டாடுறாங்க ஐயா. அது என்னுடைய ஒரு விருப்பம். அஞ்சு பாடம் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல். ஆறாவது பாடமா அந்த ஜோதிட கல்வியை கொண்டாடணும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மக்களும் இதை படிச்சு கண்டிப்பா இந்த உலகத்துக்கு தன் வாழ்க்கையை நிலைநிறுத்திக்கணும் ஐயா. அது எனக்கு ரொம்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அரசு இதை எடுத்து இந்த ஜோதிட துறைய ஒரு பாடமாக வச்சு பள்ளியில நடத்தணும். அது அந்த ஒரு எல்லாமே கூட்டு எனக்கு ஒரு ஆசை. இந்த சாப்ட்வேர் வாங்கிக்கிறேன் ஐயா, ரொம்ப சிறப்பா துல்லியமா போகுதுங்க ஐயா. அந்த சாப்ட்வேரை காட்டிலும் இந்த சாப்ட்வேர் துல்லியமா கரெக்டா ஒரு வருஷம் ஒரு பாதம், ஒரு வருஷம் ஒரு மாசம் 10 நாள், அதை 45 நாளாக கொண்டாடுற ஐயா. அந்த 45 நாளை சூம் பண்ணி போனா 5 நாள்கள், இந்த 5 நாளை சூம் பண்ணி போனாக்க 13.5 மணி நேரம். இந்த 13.5 மணி நேரத்தை கொண்டு போனாக்க நமக்கு 1.5 மணி நேரத்துக்கு வருதுங்கய்யா. இதை இன்னும் கொண்டுங்களே போக போக இன்னும் துல்லியமான கணக்கு நம்ம நடைமுறையில 10 நிமிஷம் கொண்டாந்து நீட்டிக்கிறாரு. 10 நிமிஷம் இப்ப என்ன நடக்கும், நம்ம எங்க போறோம், என்ன நடக்க போகுது, எங்க வெளியில போறோம், என்ன மாற்றங்கள் கொடுக்கறது பத்தி நல்லா அழகா தெளிவா காட்டுதுங்க ஐயா. இந்த சாப்ட்வேர் இந்த ஆராய்ச்சி பண்ணாரு பாரு சார், இது ஓலைச்சூடியில இருந்து அவருடைய அந்த முன்னோரை எல்லாத்தையும் நான் படிச்சு ஒவ்வொரு புக்கிலையும் படிச்சு 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 அவர் கொண்டாடு இந்த ஜோடி தேவையில இன்னைக்கு வந்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கிறாங்கன்னா சாதாரண பட்டம் இல்லைங்க ஐயா. நல்லா அலசி ஆராய்ஞ்சி இந்த ஜோதிட துறைய லக்கணங்கள் வளருதுன்றத கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு எடுத்து போட்டுறாரு பாரு இன்வெக்டரா. ரொம்ப பெருமை ஐயா, அது உச்சந்தொட்டு வந்துக்கிறாருங்க ஐயா. அவரு அருமையான ஒரு ஒரு கலைய இந்த உலகத்துக்கு கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாரும் படிக்கணுங்க ஐயா, இதனுடைய வேண்டுகோள். இதை வந்து எல்லா மக்களும் சேரணும். அதுபோல பள்ளிகளில் இதை வந்து ஒரு புத்தகமா ஒரு பாடமா அமைக்கிறதுக்கு என்னுடைய வேண்டுகோளுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.